இலங்கையின் இன்றைய மதிய நேர செய்தி அறிக்கைகள். மஹிந்தவின் மரணத்திற்காக பட்டாசுகளுடன் காத்திருக்கும் மக்கள், இந்நாட்டில் மீளவும் பிறக்கக்கூடாது என பிரார்த்திக்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மரணிக்கும் வரையில் சிலர் பட்டாசுகளுடன் காத்திருப்பது மிகவும் ஒரு துர்பாக்கிய நிலை என முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரபாகரனை கொன்றபோது அன்று பார் சோறு சமைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய சிலர் இன்று மஹிந்த மரணிக்கும் வரையில் பட்டாசுகளுடன் காத்திருக்கும் துப்பாக்கிய நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாகவே இந்த நாட்டில் மீளவும் பிறக்கக்கூடாது என பிரார்த்தனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவிடம் குறைகள் காணப்பட்டாலும் இந்த நாட்டின் தீர்மானம் மிக்க சேவைகளை ஆற்றிய வரலாற்று ஆளுமை அவர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவரின் மரணத்தை கொண்டாடுவது நல்ல பண்பு கிடையாது. இவ்வாறான ஓர் தலைவர் மரணிக்கும் வரையில் காத்திருப்பது மிகவும் துயரமான ஓர் நிலைமை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஒருவரின் மரணத்தை கொண்டாடுவது நல்ல பண்பு கிடையாது. மஹிந்த ராஜபக்ச தன்னுடன் உரையாடியதாகவும் அவர் நல்ல சுகமாக இருக்கின்றார் எனவும் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பணத்திற்கு விற்கப்பட்ட ரஷ்யாவிற்கான தூதுவர் பதவி. அமெரிக்க சார்பு கோட்டபாய புட்டினுக்கு கோல் எடுத்ததாக கூறுவது பொய். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து உரையாடியதாக கூறப்படும் கதை முற்றிலும் பொய்யானது என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ஜனாதிபதியின் உறவினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள தனியான அலைவரிசை உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்ய ஜனாதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள கோட்டபாய ராஜபக்ச மறுத்தார். நித்திரைக்கு செல்லும் முன் குட் நைட் என்று சொல்வதற்காக ரஷ்ய ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனால் ஜனாதிபதி புட்டினுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்ததாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யானது. ரஷ்ய ஜனாதிபதியை நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாது. அதற்கு பல வழிமுறைகள் உள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார சைக்கிள்களுக்கு ஏற்பட்டுள்ள கிராக்கி. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் பிரச்சினை இன்றைய சூழலில் காணப்படுவதால் பொதுமக்கள் மாற்ற சக்தியுடைய பல உபகரணங்களை அன்றாட செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். சுமார் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் குறித்த சைக்கிள் இலங்கை நாணய மதிப்பில் 2 லட்சத்துக்கும் அதிகமாக உள்ளதாக பாவனையாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். 8 மணித்தியாலங்கள் மின்சாரத்தின் உதவியுடன் சார்ஜ் செய்யப்படும் இச்சைக்கிள் மின்சார மின்கலத்தின் சக்தியுடன் விரைவாக பயணத்தை ஆரம்பிக்கின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஹாலி ஹம்பாந்தோட்டை பொத்துவில் கடற்பரப்புகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஹாலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குறித்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டுள்ள பிரதேசங்களில் கடல் அலைகள் 2.5 அல்லது 3.5 மீட்டர் வரை எழும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓடிக்கொண்டிருந்த சிடிபி பஸ்ஸில் நடத்துனரை தள்ளி வீழ்த்திவிட்டு பணம் கொள்ளையடிப்பு. கிளிநொச்சியில் பரபரப்பு. ஜாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த அரச பேருந்தில் பயணித்த மூவர் பேருந்தின் நடத்துனரை தள்ளி வீழ்த்தி கொள்ளையிட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த அரச பேருந்தில் பயணித்த மூவர் பேருந்தின் நடத்துனரை தள்ளி வீழ்த்திவிட்டு அவரிடமிருந்த 59,177 ரூபாய் பணத்தினை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் கிளிநொச்சி உமையாள்புர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மூவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்து உமையாள்புர பகுதியில் பேருந்திலிருந்து இறங்கியுள்ளனர். அவர்கள் இறங்குவதற்காக நடத்துனர் இடம்பிட முற்பட்ட போது அவரை தள்ளி விழுத்திவிட்டு அவரிடமிருந்து பணத்தினை பறித்து கொண்டு ஓடியுள்ளனர். அவர்கள் இறங்கிய இடத்தில் வேறு சிலரும் காத்திருந்ததாக பேருந்தில் பயணித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திரண்டு வந்த கடலலைகளால் வீதிகள் மூடப்பட்டிருந்தன. போக்குவரத்துகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. கடலலைகள் நிலப்பகுதியை நோக்கி கரை புரண்டமையால் காலி சமுத்திர மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையம் சுங்கத்திணைக்களம் உள்ளிட்ட பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நேற்று மாலை வேளையில் கடலலை நிலப்பரப்புக்குள் ஊடுருவி வெள்ளம் மற்றும் மணல் நிரம்பிய காரணத்தினால் காலி மாத்துறை பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. அம்பலாங்குடை மாதம்பே உஸ் முதலாவ சந்தையிலிருந்து தெல்வத்தை வரை காலி வீதி மூடப்பட்டிருந்தது.
மேலும் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல மீன்பிடி படகுகளும் மலைகள் காரணமாக கரையொதுங்கியுள்ளதுடன் சமுத்திர மாவட்டத்தின் கரையும் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச திருக்குர்ஆன் போட்டியில் முதலாம் இடம் பெற்ற அட்டுலுஹம அல் அலிம் முகமத் பாசிம் முகமத் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிர்கிஸ்தான் நாட்டில் 2022 ஜூன் மாதம் 28 தேதி நடைபெற்ற சர்வதேச திருக்குர்ஆன் போட்டியில் முதலாம் இடம் பெற்ற அட்டுலுஹமையைச் சேர்ந்த அல் ஹாபிஸ் அல் அலி முகமத் பாசிம் முகமத் அவர்கள் அதிகாலை 2 மணியளவில் நாட்டை வந்தடைந்தார். நமது இலங்கை தாய்நாட்டுக்கு சர்வதேச ரீதியில் பெருமையை பெற்றுத்தந்த அவருக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருமணம் முடிப்பவர்களின் எண்ணிக்கை 85% குறைவடைந்தது. திருமண பதிவாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் திருமண பதிவுகளின் எண்ணிக்கை 85% குறைவடைந்துள்ளது. அகில இலங்கை திருமணம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சுதந்த கேம ஸ்ரீ ரணசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் திருமண மாதமாக காணப்படுகின்றமையால் கடந்த காலங்களில் திருமண மண்டபங்களுக்கான முன்பதிவுகள் அதிகமாக காணப்பட்டன. எனினும் தற்போது அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு சைக்கிள். போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக 4000 சைக்கிள்களை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் போலீசாரின் கடமைகளை இலகுவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக சில விசாரணைகள் மற்றும் களப்பணிகள் தடைப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இத்தகைய நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வீதியில் இறங்கி சாகும் வரை போராட வேண்டி வரும் ரத்தன தேரர். தேசிய சபையொன்றை உடனடியாக நியமித்து நாட்டின் பிரச்சினைகளுக்கு பரந்த ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என பொஹட்டுவ பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்தன தேரர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் மக்களுடன் அணி சேர்ந்து வீதியில் இறங்கி சாகும் வரை போராட வேண்டி வரும் என கூறியுள்ளார். எரிபொருள் பிரச்சனையானது அடுத்த வாரத்தில் தீரும் என நம்ப முடியாது என்றும் இது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடாமல் உள்ளது என்றும் இந்த நெருக்கடி என்பது அரசாங்கமே கேட்டு வாங்கிய கேடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலாலிக்கான விமான சேவை ஆரம்பிக்கப்படாமைக்கு காரணம் அமைச்சர் டக்ளஸ் விளக்கம். இலங்கையின் வடக்கு பலாலி விமான நிலையத்துக்கான விமான சேவைகளை நடத்துவதற்கு முன்வந்திருந்த தனியார் நிறுவனத்தின் வருமானம் தொடர்பான எதிர்பார்ப்புகளே திட்டமிட்டவாறு குறித்த விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படாமைக்கு காரணம் என தெரிய வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக மனம் பிறந்துவதாக தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் பலாலி திருச்சி சென்னை விமான நிலையங்களுக்கு இடையில் விமான சேவையை ஆரம்பிப்பதற்கு தன்னாலான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.